கமல்கான் மசாலா போட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. நான் சாப்பிட ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன். பாதி இப்ப சாப்பிட்டுக்கற மசாலா போட்டதுக்கு அப்புறம் பாதி சாப்பிட்டுக்கற. ஹாய் गाइस, வெல்கம் டு ஹெல்ப் யூடியூப். ஐ அம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன். குடல் கறி கூட்டு தென் மாவட்டத்துல எல்லா மக்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுற குடல் கறி கூட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். புளிசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடல் சமைக்கிறதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயம். அதை கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குடலோட முனையில் ஜஸ்ட்டு சீமர் குச்சி சொருகினா மட்டும் போது, சொருகிட்டு ஜஸ்ட் அப்படியே உள்ளே தள்ள வேண்டியதான். அப்படியே லைனாக பைப் மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும். இன்னும் இந்த சீமர் குச்சி அப்படியே வெளியே இழுத்துற வேண்டியதான். அவ்வளோதான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு திரும்பிடுச்சு. இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும். குரலோட இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா சுடுதலையும் போட்டு தான் க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வாட்டர் சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அது இதில் போட்டுடலாம். கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. குடல் கறிக்கு கடலைப்பருப்பா அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. இதில் ஒரு பெரிய கதை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டு நிறையவே பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா கறி நிறையா இருக்கும், குடல் கம்மியாக இருக்கும். அந்த குடல் வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணுன்றதுனால தான் கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள். குடலில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தோளத்தை நம்ம எடுக்கணும். கத்தியோட ஆப்போசிட் சைடு வச்சுட்டிங்கன்னா போகுது, பார்த்திங்கன்னா அப்படியே உறிஞ்சி வரும். நம்ம கையிலேயே சில நேரம் உரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோதான், நம்ம உரிச்சாவே அப்படியே வந்துடும். கட் பண்ணி வச்ச குடலை வேக வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கல்லுப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ஆட்டு குடல் நம்மளுக்கு முக்கால் மணி நேரமா வந்துகிட்டு இருக்கு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஆட்டு குடல் நம்மளுக்கு சூப்பரா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். சம்பதுக்காவன் இறக்குங்க. குடல் பார்த்தீங்கன்னா சுட சுட சூப்பராக வெந்துருச்சு. சூடாக இருக்குது. வெந்துருச்சா டேஸ்ட் பார்த்துவோம். ஜஸ்ட்டு உப்பு மட்டும்தான் போட்டிருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு உப்புக்கே மசாலா போட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பாதி இப்போ சாப்பிட்டுக்கிற மசாலா போட்டதுக்கப்புறம் பாதி சாப்பிட்டுக்கிறேன். கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். முழுசாக நம்ம வேக விடக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு குடல் கூட்டு நிறையா இருக்கிற மாதிரி காமிக்கும். கடலைப்பருப்பு போடாச்சு, இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். சம்பதுக்கான் கொடுங்க. இது முடியாது. இஞ்சியும் பூண்டு நங்கு நங்கு நசுக்கி எடுத்துக்கலாம். சம்பல்கான் தரங்க. இது ஒரு ரெடி 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 பார்க்கறோ. பருப்பு நம்மளுக்கு முக்கால் வேக்காடு வந்துருச்சு. இந்த பருப்பு அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். இந்த பருப்பு வந்து நம்மளுக்கு கரைய கூடாது, இப்போ இறக்கிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு எண்ணெயிலுமே நம்ம தாளிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம், தாளிச்சிடலாம். 200 ml நல்லெண்ணெய், ஆட்டுக்குடல் 2 கிலோ நம்ம எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு 1 கிலோ எடுத்திருக்கோம். அதோட அளவு தான் பார்க்க போகிறோம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக 3 கிலோ குடலுக்கும் இந்த மசாலாவை நீங்கள் எடுத்துக்கலாம். மசாலா என்னென்னு பாருங்கள்.
ஏழு பிரியாணியில் 15 கிராம்பு 20 கிராம் பட்டை 20 ஏலக்காய் 100 கிராம் இஞ்சி 200 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் பயங்கரமாக சூடாயிடுச்சு, சேர்த்துக்கலாம். கிராம் வரமிளகா 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குண்டு மிளகா எடுத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிங்க, இது வந்து குச்சி மிளகா, அதனால தான் 30 கிராம். வரமிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி 800 கிராம், இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆப்பிள் தக்காளி தான் கிடைச்சது, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நாட்டு தக்காளி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம இந்த டைம் தான் நம்ம குடலை சேர்க்கணும். கம்பல்கான் குடல் எடுத்துகிட்டு வாங்க. வேக வச்ச 2 கிலோ குடல், மசாலா போடலாம். மசாலா என்னென்னு பாருங்கள், 3 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கவே இல்லை, வரமிளகா காரமே இதுக்கு போதுமானது. மசாலா போடலாம். கிண்டுங்க. பருப்பு வேக வச்சு தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். கடலை பருப்பில் தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இது என்னென்னா நல்லா நசுக்கி எடுக்கணும் பருப்பை, அப்போ தான் நம்மளுக்கு குடல் கூட்டு மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நசுக்காமல் ஒரு பருப்பை 2 ஆகிற மாதிரி நம்ம நசிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, கடலைப்பருப்பை நம்ம நல்லா நசுக்கி எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம எடுத்து குடலில் சேர்க்க வேண்டியதுதான். அது கூடவே குடல் வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். குடல் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு, சம்பளம், குடல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன். இன்னொரு வேலை இருக்கு, தாலி பொண்ணு போடணும், அது எப்படின்னு பாருங்க. தேங்காய் எண்ணெய் 50 ml, கடுகு கொஞ்சமாக, சீரகம் சேர்த்துக்கலாம். கருகப்பிள்ளை, கம்பல்கான் தாலி இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து ஊற்றிடலாமா? ஆல்வேஸ் ரெடி. வாங்க வாங்க வாங்க, அவ்வளோதான், தாலி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சம்பல்கான் கிட்டுங்க. நார்மலாக ஒரு 2 கிலோ குடல் அப்படின்னா ஒரு 10 பேர் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் பந்தியில் வச்சா. அதனால தான் பருப்பு இவ்வளவு போட்டு நம்ம பண்ணோம். குடல் கறி கூட்டு கடலப்பருப்பு போட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் சொன்ன ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். குடல் பார்த்தீங்கன்னா அந்த கடலை பருப்போடு சேரும்போது அதோடய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் எல்லாமே குடலோட இது மாதிரியே மாறிடுதுங்க. அதனால் அப்படியே இப்படி சாப்பிட்லாம். குடலை தனியாக எடுத்தாலும் இப்படி அப்படியே கடலை பருப்போடு சேர்ந்து சாப்பிடலாம், அருமையான டேஸ்ட் இருக்கும். நாமளாம் ஒயிட் ரைஸுக்கு இல்லை வாழையில போட்டு பந்தி பரிமாறுறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், பரமக்குடி, மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேர்ல்ட் ஃபிட் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இது மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.